ஸோ நல்ல ஒரு கிளப்பு. 74 உறுப்பினர்கள் கொண்ட இந்த சங்கம், மேலும் ஒரு மணிமகுடமாக 4 புதிய உறுப்பினர்கள், 78 உறுப்பினர்கள். மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான கிளப் அப்படின்னு சொன்னால் ஒரு 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சங்கம் தான் ஸ்ட்ராங்கான கிளப்புன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சர்வீஸ் ப்ராஜெக்ட்டுக்கு உடனே 10 பேர் கொடுக்க தயாராக வருவாங்க. வெள்ளூர் ரெக்கார்டு சங்கத்தில் சேரணும் அப்படின்னு சொன்னால் காம்படிஷன், இந்த சங்கத்தில் சேரத்துக்கு வந்து போர்டு ரூல்ஸு ரெகுலேஷனு இதையெல்லாம் தாண்டி தான் உள்ளே வர முடியும். ஏன்னா இந்த சிஸ்டத்தை புரிஞ்சவங்க தான் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்ற சிஸ்டத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து கிரியேட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாருன்னா எவர்கிட்ட மாநில நம்ம மாவட்டத்தை கொடுத்தா எப்படி கொண்டு போவார்? மிக அருமையான ஒரு தலைமையை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவர் பண்ணாத ப்ராஜெக்டே கிடையாது நம்ம சிவகுமார் சார். எந்த ஒரு ஈவெண்ட் எடுத்தாலும் அதில் ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். அவர் பண்ண பொங்கல் விழா, அவர் பண்ண கான்ஃபரன்ஸு, அவர் பண்ண இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் எனக்கு பண்ணி கொடுத்த இன்டர்நேஷ்னல் நைட் அண்ட் சிஸ்டர் கிளப் சைனிங் அக்ரிமெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வந்து இந்த மாவட்டத்துக்கு பெற்று தந்திருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு வேலை கொடுத்தோம், டிஜிஎன்டி ஃபெலிசியேஷன் நீங்கள் பார்த்துக்காங்கன்னு. அதையும் உடனே எதையுமே நோனே சொல்கிறது கிடையாது. எதை செய்தாலும் அதில் வந்து ஒரு தனித்துவம் காட்டுவது, அது மட்டும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு வந்து அந்த நிகழ்ச்சியை செஞ்சு தரார் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட லீடர்ஸ் தான் மேலே வரணும். நேராக வந்தமா ஒரு மாதம் எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்தமா 11 மாதம் காணாத போனமா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வருஷம் தொடர்ந்து சேவைகள் செய்து வேணவே வேணான்னு விட்டுட்டு போனாலும் நாங்கள்லாம் அவரை விட தயாராக இல்லை. நாங்கள்லாம் வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு 2 வருஷமாக அவரை நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் எப்படி நம்ம ரவிக்குமார் வந்தாரோ அது போல் அதை விட சுலபமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது.